வணக்கிலே டிவி டிவிநீர்கள் கிருஷ்ணா நன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போறது வார ராசி பலன் ஒன்னாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போறோம் ஸோ எப்போதும் சொல்றதான் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஏன்னா வந்து அந்த லக்னத்துக்கு பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும் அதே நேரத்தில் உங்கள் ஜனநாயக ஜாதகத்தில் வந்து என்ன தசா புத்தி அந்திரம் நடக்குதோ அதையும் நோட் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்ன்றது உண்மையான விஷயம் ஸோ அதனால் அதுக்கு வந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒரு புது விஷயத்தை வந்து கற்றுக்கிறது தப்பு கிடையாது ஸோ நீங்கள் கற்றுக்குங்க அதை வந்து அப்ளை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்ன்றது தான் உண்மையான விஷயம் ஸோ அது மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மிதனராசி ஸோ மிதன ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களது ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கார் ஸோ ஏழுலேருந்து இப்போ ஆருக்கு வந்துடுவார் ஏன்னா ரிவர்ஸ்லேயே வந்து பக்கமாக வரும்னா ஆரில் இருப்பார் ஆறில் புதுமணி சாலத்திலே போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும் போது கொஞ்சம் வேலையில் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்னதாக ஒரு பிடிவாதங்கள் இருப்பதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் வந்து ஒரு ஆறில் போகும்போது ஒரு சின்னதாக டிஃப்ரெண்ட் ஆகப்பின்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஏதா உங்களுக்கு வந்து ஆறில் போகிற அந்த புதன் நான்காம் அதிபதி ஆறில் போகும்போது ஏதாவது சொத்துக்கள் ஏதாச்சும் வந்ததுன்னா கொஞ்சம் டிலே ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்களில் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா சொத்துக்கள் ஏதாவது கடன் வாங்குறது மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சில பேர் வந்து மார்கேஜ் வைப்பாங்க சில பேர் வந்து ஏதாச்சும் வந்து நம்ம வந்து ஃப்ளாட் புதுசாக கடனுக்கு வாங்கலாம் ஒரு லோனில் போகலாம் அப்படிங்கிற லெவலில் திங்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மிதன லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்க நடக்கிறது தான் மேஜராக நடக்கும் மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளமே கிடையாது அட்டகாசமாக வந்து இது பண்ணிட்டு போகலாம் ஏன்னா வந்து கொஞ்சம் இந்த வக்கரம்ன்னும் போது என்னென்னா கொஞ்சம் அந்த ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும் ஸோ வந்து நடக்கிறது வந்து வேகமாக நம்ம நினச்ச வேகத்துக்கு நடக்கிறேங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் முடியும் மற்றபடி கண்டிப்பாக ஏழாம் தேதிக்கு மேலே புதன் வக்கர விவரத்தி ஆனதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டோம்னா கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டாம் அதிபதி இரண்டாம் அதிபதி வந்து ரொம்ப சிறப்பான ஒரு இடத்துல போகும்போது நல்ல வேலை வேலை வாய்ப்புகள் நல்ல ஒரு வளர்ச்சி எல்லாமே கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்குது இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கணும் போது மிதன லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரங்க நடக்கணும்னா ரொம்ப சிறப்பான பலங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க அதுக்கப்புறம் மூன்றாம் அதிபதியான சூரியன் ஸோ மூன்றாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு இருக்கிறது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஏழு நாள் காமத்திரிகோணங்கிற விஷயங்கள் இருக்கும்போதும் ஸோ கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் அந்த ஆக்டிவிட்டீஸும் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதில் வந்து மூன்றாம் அதிபதியான சூரியன் வந்து கேதுடைய சார்ந்தபோது சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வந்து அந்த மூன்றாம் அதிபதி ஏழு இருந்து அதே காலகட்டத்தில் வந்து கேதுடைய சாரத்துல போகும்போது சொத்துக்கள் விற்பனை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்கு நீங்க கொஞ்சம் சாதுரியமாக கரெக்ட் பண்ணி கிளியர் பண்ணணும் ஸோ அது உங்கள்கிட்ட தான் இருக்குது ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது வந்து நான்காம் அதிபதியான புதன் ஸோ நான்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஆறில் போகும்போது அது கேதுடைய சாரத்தில் போகும்போது கடன்கள் மூலியமாக ஒரு சொத்துக்கள் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதெல்லாம் யாருக்கு போது மிதனும் லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்க நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் பதிப்பதி சுக்கரன் ஸ்வாய்ந்தாம் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரியில் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது சனி சாரத்தில் போகும்போது உங்களுக்கு வந்து நிறைய பிரயாணங்கள் ஏற்படும் வேலை விஷயமாகவும் நிறைய பிரயாணங்கள் ஒரு டிராவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான தான் குழந்தைகளுடைய விஷயங்கள் ஸோ குழந்தைகள் வந்து நல்ல ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாடு போய் படிக்கணும்னா கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குது கலைஞர்கள்லாம் வந்து நல்ல ஒரு டிராவல் மூலியமாக நல்ல அதில் பெருத்த வருமானங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி அந்த செவ்வாய் ஏழில் இருக்கும்போது வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கும் அடுத்த லெவலுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது அது கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் சார்ந்தவர்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதாவது ஏதாச்சும் லேண்டு லிட்டிகேஷன் லேண்டு இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனைகள் போயிட்டாங்களோ அதெல்லாம் க்ளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு இதில் வந்து என்ன கோபப்படாமல் இருக்கணும் நிறைய டேர்ம்ஸ் பேசுவாங்க அது மட்டும் பார்த்தோம்னா இதெல்லாம் யாருக்கு போது மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் திசா புத்தி அந்திரம் நடக்கிறவங்களாம் சிறப்பாக இருக்கும் வேலையில் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் வர்றதுக்கான வாய்ப்பிலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் எல்லை தருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ தொழிலிலும் சரி கணவன் மனைவி ரொம்ப சிறப்பான விஷயங்கள் இதுவரை வந்து கொஞ்சம் முரண்டு பிடிச்சி டென்ஷன் ஆகி கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சிருந்தவங்களும் எல்லாமே க்ளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா குரு வந்து வக்கர நிவர்த்தி ஆகிட்டார் ஸோ அது வந்து பெரிய ப்ளஸ் ஸோ ஜனவரி ஒன்றுலேருந்து பக்கம் நிகழ்த்தியானதுனால எல்லாமே சிறப்பான பல நல்ல கண்டிப்பாக கண்டிப்பா பார்க்கலாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் ஒன்பதுல இருக்கும்போது அப்பாக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு சின்ன சின்ன ஒரு கான்ட்ரவர்சிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அப்பாட்ட பேசும்போது பழகும்போது கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கணும் சின்னதாக ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாம் அதிபதி சொன்னதாம் சனி வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் வெளிநாட்டில் வந்து நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான விஷயம் பணம் பணம் சம்மந்தமான விஷயங்கள் பெருத்த லாபங்கள் வருது ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு லெவலில் வந்து நம்ம முன்னேறுவதற்கான இப்போ வாய்ப்பு சில பேருக்கு வந்து வெளிநாட்டிலேயே வந்து புதிய தொழிலோ புதிய வேலையோ கிடைச்சி ஸோ கொஞ்சம் மாறி போகிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது ஸோ அந்த ரொம்ப சிறப்பான விஷயம் பத்தாம் அதிபர் ராகு பத்தியில் வந்து ராகு இருக்கிறது பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பத்தாவது பதினொன்றில் இருக்கிறதே பெரிய லாபம் அதுவும் ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் லிட்டிகேஷன் சொத்துக்கள் ஏதாச்சும் லீட் பண்ணுறவங்க வண்டி வாகனங்கள் ரிப்பேர் பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பெருத்த லாபங்கள் தருவதற்கான இப்படின்னு ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பத்தில் உள்ள ராகு வந்து புதுமுடியை சாரத்தில் போகும்போது சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ஸோ அது எதுவாக இருந்தாலும் அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான இப்படி ரொம்ப சிறப்பாக இருக்குங்க யாருக்கெல்லாம் வந்து மிதான லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்திரம் நடக்குதோ சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குதுன்னா அதெல்லாம் க்ளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதனால் இருக்கிற அந்த லிட்டிகேஷன்ஸ் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம் பழனொன்றில் ரா குருக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் தொழிலாக இருந்தாலும் சரி இல்லைனா வந்து ஏதாச்சும் பெரிய லெவலில் வந்து சொத்துக்கள் ஏதாவது லிட்டிகேஷனில் இருந்தாலும் அதெல்லாம் க்ளியராகி அதனால் ஒரு பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும் பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க ஸோ அங்கே வந்து வந்து பிரார்த்தனை வந்து மனதார பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கு நான் ரொம்ப சில இருக்கும் ஸோ நல்ல விஷயம் நடக்குதுன்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ கண்டிப்பாக வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் ஏன்னா வந்து அந்த இறைவனோட ஒன்றும்போது தான் நம்ம அடுத்த லெவல் கண்டிப்பாக போக முடியுங்க டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லோருக்குமே ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கிடுங்க ஸோ இந்த வருஷம் எல்லாருக்குமே சுபிக்ஷமாகவும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஸோ இந்த வருடம் எப்படி இருக்குது அப்படின்னும்போது எனக்கு வந்து இந்த டிப் ஆஃப் த வீக் போகணுன்றதுக்கு மீன் கார் வேறு எங்கள் வீட்டில் இருக்கவங்களே சார் இந்த 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 ஆண்டு எப்படி இருக்கும் என்ன இருக்குன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரும் சரி அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு மாமியார் வந்து என்ன ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்ன மாப்பிள்ளையா இந்த இட உடமா போட்டிருக்காங்க அப்படி இப்படிலாம் போட்டிருக்காங்க இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமான்னு சொல்லிட்டு ஒரு படபடப்பாகவே பேசிகிட்டு இருந்தாங்க சொன்னால் எதுவுமே வந்து நம்ம வந்து ரொம்ப நெகட்டிவாக எடுத்துக்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க ஏன்னா இது வந்து ஒரு ராசி பலனுங்கிறது வந்து மெதுவாக முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அது வந்து ஒரு புது பலன் தான் ஒரு ஒரு ராசிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலாக ஒரு பன்னெண்டு ராசிக்குன்னு வச்சுக்கோமே ஒரு தமிழ்நாட்டில் எத்தனை கோடி இருக்கும் ஒரு பத்து கோடி பேர் இருப்பாங்க ஒரு பன்னெண்டுக்கு பிரிச்சுக்கின்னு கீங்களேன் ஒரு எண்பது லட்சம் பேர் வந்து மினிமம் ஒரு ராசியில் வந்துடுவாங்க ஸோ எண்பது லட்சம் பேருக்குமே அப்படி ஆகுமா ஸோ எண்பது லட்சம் பேர் செத்து போயிடுவான்னு சொல்லி ஒரு ராசி சொல்லி சொல்லிட்டாங்க எண்பது லட்சம் பேர் சாகுபடிப்பான் யோசிச்சு பாருங்க ஸோ இதெல்லாம் வந்து நடக்காது எப்படி எப்படின்னா உங்கள் தசாபுக்தி கனெக்ட் ஆகும்போது ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அதை நம்ம நோட் பண்ணிவிட்டு பண்ண முடியும் ஏன்னா ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு நம்ம போதே பார்த்திங்கன்னா ஒரு பேர்ப்பட்ட வஸ்தாது பெரிய கிங்குன்னு சொல்கிற ஜோதிஷராக இருந்தாலும் ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட்டுக்கு வேறு சொல்ல முடியாது அப்படி நூறு பர்சன்ட் சொன்ன ஆளுங்களாம் இருந்திருக்காங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான் அது பெரிய மேதாவிகள்லாம் இருந்திருக்காங்க ஜ கிருஷ்ணமூர்த்தியெல்லாம் இருந்திருக்கார் கிருஷ்ணமூர்த்தி பததிலாம் இருந்திருக்காங்க பட் இதை வந்து நீங்கள் நெகட்டிவான விஷயங்களை மைண்டில் போய்ட்டு குழப்பிக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார் ஏழரை வருஷம் சார் ஏழரை வருதுன்றாங்க நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல சார் நான் கம்முன்னு உட்காருவேன் இவங்க ஏழரை வருஷத்தை வேஸ்ட் பண்ணுற வாழ்க்கையில் வாழ்வாள் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அது வந்து ஏழரை வருஷம் வந்து நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்கிறார் ஸோ எவ்வளோ பைத்தியத்தனமான விஷயம் பாருங்கள் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இல்லைங்க கவிஞர் பழனி பாரதி எனது நண்பர் ஸோ இப்போ வந்து அவள் டச்சில் பட் அந்த காலத்தில் வந்து அவர் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ரொம்ப நல்ல நண்பர் அவர் ஸோ நான் இப்போ கடை வச்சு தான் இப்போ என் கடைக்கு வருவாருங்க அப்போ பேசும்போது அவர் சொன்னார் தலைவர் அப்போயும் நான் ஜோசியம் பார்ப்பேன் ஸோ அப்போ என்கிட்ட சொன்னார் என்ன தலைவரை ஏற்ற நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் ஏழரை நடக்கிற அந்த டைமில் தான் உள்ளத்தே அள்ளித்தான்னு ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகி பணம் கொட்டுது அவர் சொல்கிறது எனக்கு உட்கார்றது கூட திக்கிறது கூட நேரம் இல்லைங்க அவ்வளோ பிஸியாக இருக்குது ஆனால் இங்கே ப பத்திரிகையில் ராசி பல்லலெலாம் என்ன பண்ணுவேன் ஏழரை ஊரை விட்டு ஓடிடுவேன் அப்படி இப்படின்னு கண்டாமிடான்னு போட்டு வச்சுருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருந்தா அப்படி அப்படி கிடையாது உங்களோடய தசாபுர்த்தி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகுதுன்னு வைங்க யாரும் ஒன்று பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் நான் எப்போதும் சொல்கிற ஒரு விஷயந்தான் பிரார்த்தனை பண்ணுங்க ஏன்னால் ஒரு ஜாதகம் ஒரு ராசி மண்டலம் எப்படி இயங்குதுன்னா உங்களுக்கு வந்து ராசி இல்லை வந்து தசா புத்தி அந்தரம் சூட்சமும் அதிசூட்சமும் இந்த மாதிரி இயங்கிட்டு வரும்போது எந்தவித ஒரு அந்த அதிசூஷமாக உங்களை காப்பாற்றிட்டு போயிடும் அதுக்கு வந்து இறைவனுடைய அந்த வழிபாடு ரொம்ப முக்கியங்க ஸோ அதனால் வந்து இந்த ஏழை சனி அஷ்டம சனி அப்புறம் என்னது பத்தில் குரு வந்துருச்சுன்னா நான் தொழிலெலாம் விட்டுட்டு ஓடிடுறேன் இந்த மாதிரிலாம் சுழலை விட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு இறைவன் இருக்கிறான் என்ன இந்த ராசி பலனெலாம் கேட்கும்போது நீங்கள் நோட் பண்ணிட்டு கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தவங்க அவ்வளோதான் இதோட அலர்ட்டாக தான் எடுத்துக்கணும் போது லைஃப்பே இதே அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அதனால் வந்து தயவு செய்து இது ராசி பலனை வந்து அலர்ட்டாக எடுத்துக்கிறோம் முன்னாடியே இதுதான் லைஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப பைத்தியார்தனமான ஒரு விஷயம் எதுக்கு சொல்லுன்னா உங்களை தசாபுத்தி அந்தரங்கள் தான் வேலை செய்யும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ராசி பலனுங்கிறது இதில் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் நடந்தால் பெரிய விஷயம் சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஏன்னா எண்பது லட்சம் பேருக்கும் ஒரேமான் வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் தான் உண்மையாக வேலை செய்யும் மற்றவங்களாம் இதை பற்றி ரொம்ப பெருசாக மண்டையைப்பட்டு உடச்சிக்க வேணாங்கிறதை என்னுடைய ஒரு கருத்து ஏன்னா இது வந்து மற்றவங்க குறை சொல்கிறதுக்காக இப்போ நானும் ராசி பள்ளவன் போகிறதான் போகிறேன் இப்போ வந்து ஆங்கில புத்தாண்டு போனால் கண்டிப்பாக போட்டுருவோம் ஆனால் ஆங்கில புத்தாண்டு பலன் நீங்கள் என்ன பார்க்கணும் உங்கள் தசா புத்தியாந்திரங்களுக்கு என்ன இருக்குதுன்றது நோட் பண்ணி வச்சுட்டு பார்க்கணும் அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க ஸோ அதனால் ரொம்ப குழம்பாதீங்க ஓகேங்களா இது ஒரு நல்ல சயின்ஸ் தான் இதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை எல்லோருமே நல்லா வாழணும் சந்தோஷமாக சொல்லிட்டு உங்களுக்கு வந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்